ஹலோ காய்ஸ், இட்ஸ் யுவர் போய் சச்சின். ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் அ கிரேட் டே. மண்டே டியூஸ்டே ஏதோ ஒரு டே. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோ நிற்கிது அந்த NS 160, அது அதோட மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் ஆர்டிஸ்ட்டு பைரட், யாருமே அவங்கவுங்க பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த இன்ஸ்டாகிராம்னால பெரிய தொல்லையாக இருக்குவா. ஆர்டிஸ்ட்டு பைரட்டு கிட்டு மொனே மேட் கேப். ஸோ யூ லுக் அட் த லொக்கேஷன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம ஒரு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வில்லேஜ் வ்ளாக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ போட்டதுக்கு அடுத்ததான் அந்த வீடியோ வரும். அது ஒரு கேம்பிங் வீடியோ, கேம்பிங் பாபிக்யூ சிக்கன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்டைலாக அப்படியே பேசுகிறனும். சரி, கொஞ்சம் லோக்கலாக போவோம். ஸோ இந்த அதில் தான் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா லொக்கேஷன் செமையாக இருந்தது, பார்த்தா தெரியும். ஒரு செங்கல் சுள்ள நல்லா இருக்குல்ல, நீங்களும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு நிமிஷம் தாண்டிடுச்சு. ஸோ வில் ஸ்டார்ட் த வீடியோ, போய் பேசுவோம். ஸோ நண்பா, இட்ஸ் அ வெரி குட் மார்னிங் ஹியர் இன் மார்த்தாண்டம். மார்த்தாண்டத்தில் ஒரு இடத்துல இருக்கோம் இப்போது. மார்த்தாண்டத்தில் எந்த ஏரியா இல்லையா? சரி, காப்பி காட் பக்கத்தில் மாயாபுரம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். ஸோ என்ன விஷயம்னா, செம்ம க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி. லைட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, மூஞ்சி கலராக தெரியுது அப்படின்னு தெரியல. அலையா மூஞ்சி எப்படி தெரியுது? கலர் கலராக இருக்கான். ஸோ எடிட்டிங்கில் மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா, டாபிக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லி ஃபங்க்ஷனபிள் டூரிங் ப்ரொஸ்பெக்டிவில் ரெடி பண்ண ஒரு NS 160 தான் இது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 53,000. ஓகே, ஸோ 53,000 ஓடி இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி 80% வந்து டூரிங் தான். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி டூரிங் தான். அது சின்ன டூரிங், பெரிய டூரிங், அதிகபட்சமாக 3,000 கிலோமீட்டர் ரைடு ஒன்று பண்ணாப்பில. 1,500 ஒரு ரைடு ஒன்று பண்ணாப்பில, கோஸ்டல் ரைடு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், குட்டி குட்டி நிறைய ரைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம ஆர்டிஸ்ட்டு. ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்னும் நிறைய வீடியோ இதில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோலேயும் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேம்பிங் பண்ண ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒரு NS-ல வந்து டூரிங் ப்ரொஸ்பெக்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்போம் நம்ம, சரியா? ஸோ முதல்ல மாடிஃபிகேஷன் எப்படி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலையா, எப்படி பேச? ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பண்ணது ஹேண்டில் பார். ஓகே, ஸோ நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார், அந்த ஒரு வைடர் ஃபீலாக, அந்த நல்ல கம்ஃபர்ட்டாக க்ரூஸ் பண்ணுறதுக்காக டியூக்கோடது போட்டிருக்கேன், டியூக் 200ஓடது. தென் விண்ட்ஷீல்டு. ஸோ வைசர் வந்து மாற்றிருக்காப்புல, அதில் ஒரு மவுண்ட்டும் வச்சுருக்காரு. ஸோ நான் பேச பேச வந்து நிறைய மவுண்டேஜ் ஓடும். ஓகேவா, ஹேண்டில் பார் அவர் சொன்ன மாதிரி 200 போட்டிருக்காரு ஃபார் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட். அப்புறம் வந்து வைசர், வைசர் வந்து ஃபங்க்ஷனபிள் இந்த சென்ஸ், விண்டு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும், பட் அந்த டக்இன் பண்ணி உள்ளெல்லாம் தெரியாது, ஏன்னா ஃபுல்லி டிண்டட் வைசர் போட்டிருக்காப்புல. ஆமாம், நேக்டு வண்டி நம்ம டக்இன் பண்ணியெல்லாம் ஓட்டுறதுக்கான தேவைகள் இருக்காது. அப்புறம் வந்து ஹேண்ட் கார்டு கொடுத்துருக்காப்புல. ஸோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஹேண்ட் கார்டு, ஏன்னா இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு புதுசாக கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் அதை மாற்றிடுவாங்க. ஐயோ, ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஆக்சிலர் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல, எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கா இல்லையா, பேட்டரிக்கா இல்லை எந்த மாதிரி? டேரெக்டாக ஆன் ஆகாது. ஸோ பண்ணதுக்கப்புறம் கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து சும்மா இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர், அந்த USD ஃபோக்ஸ் மாதிரி வர்றதுக்கு நம்ம ஒரு ஆசைக்கு ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கார்டு, கிராஷ் கார்டு. ஸோ இது எப்படி, யார் டிசைன் பண்ணது, என்ன இது சொல்லுங்கள். டிசைன் எல்லாமே என்னோட டிசைன் தான். ஆக்சுவலி வண்டி கொஞ்சம் குட்டியாக இருக்கும், டூரிங் ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு போகும்போது சின்ன வண்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பைக்காக ஃபீல் ஆகட்டும்னு டிசைன் பண்ணணும்னு யோசிச்சது. அப்புறம் ஓகே, அதோட பர்பஸ் என்னென்னு தெரிஞ்சு அப்புறம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி வண்டி ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணது. இன்னும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு. அரௌண்ட் 20,000 கிலோமீட்டர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி சென்னையில் தான் பண்ணேன். ஆர்டிஸ்ட்டு நாங்கள் கூப்பிட்றது வந்து என்னன்னா, அவர் நல்லா வரைவார். ஓகே, ஸோ
அதுல இவரே வந்து கார்டு வந்து டிசைன் பண்ணி இந்த கார்டை வந்து பண்ணிருக்காப்ல அவர் சொன்ன மாதிரி 20,000 பிளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த கார்டை வச்சுட்டு ஓட்டியிருக்காப்ல இது ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனபிளா இருக்கு அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா R15 V3 வச்சுட்டு ஒரு ஆஃப் ரோட் ட்ராக் வீடியோ வந்து நாங்கள் பண்ணியிருப்போம் எங்களோட பேக் யார்ட்லேயே நாங்கள் ஒரு ஆஃப் ரோட் ட்ராக் உருவாக்கி அதில் வந்து இந்த பைக்ஸை வச்சு நாங்கள் நிறைய ஆஃப் ரோட் ட்ரை பண்ணோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இது ரொம்ப ஃபங்க்ஷனபிளாக இருக்குது எங்கே வேணால் தூக்கி போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் வண்டி எதுவுமே ஆகாது ஸோ அந்த லெவலில் வந்து ஸோ இட் இஸ் வெரி வெரி ஃபங்க்ஷனல் அடுத்தது லக்கேஜ் சிஸ்டம்காக வந்து கேரியர் அண்ட் சேடில் ஸ்டே வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ ப்ராப்பரான சேடில் பேக் இல்லை இப்போதைக்கு ஏன்னா நம்ம வந்து இல்லை பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஃப்யூச்சரில் வந்து எடுக்கலாம் வாங்கலாம் இல்லை வாங்குகிறோம் கொஞ்சம் நாளே நாங்கள் எடுத்துருவோம் இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல் நாங்கள் வந்து ஒரு சேடில் பேக் போட்டு டூர் பண்ணுற அளவுக்கு பெரிய டூர்ஸ் வந்து இந்த அளவுக்கு பிளான் பண்ணலை இப்போதைக்கு ஸோ அதனால தான் வாங்கலை நானே வந்து ரைனாக்ஸில் வந்து நார்மட் மாடல் வந்து பார்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஃபியூ டேஸ் ஒரு பெரிய பிளான் நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு ரைட் பிளானு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் அந்த பேக் வாங்குவேன் இப்போதைக்கு தேவையில்லாதனால நாங்கள் வாங்கலை ஸோ இதில் சேடில் ஸ்டே அண்ட் கேரியர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி போட்டிருக்காப்புல இது எவ்வளோ இதுவும் நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கலாம் என்னோட டிசைன் எல்லாம் இதுவும் என் டிசைன் தான் மொத்தமாக பைக்கில் இருக்கிறது எல்லாமே என் டிசைன் தான் ஆமாம் ஃபுல்லாகவே அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காப்புல சிம்பிளாக இருக்குது பட் வண்டிக்கு செட் ஆகிற அளவில் அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்குது வண்டி வண்டிக்கு செட் ஆகிற அளவுக்கு கூப்பிட்டு வச்சுருக்காப்புல அதுவும் சில பேர் வந்து ரொம்ப பல்கியாக பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இப்போ மேலே இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே கொடுத்துருக்க பாஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் ஹெவியாக ஹெவி டியூட்டி சைடில் கொடுத்துருக்க ஸ்டே வந்து தேவையில்லை அந்த இடத்துல வெயிட் அவ்வளோ இது பண்ணணும்ல அது ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி தான் நம்ம டயர்ஸில் வந்து சேடில் பேக் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி தான் ஸோ இங்கே நின்னதுனால ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும் இவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து டயர் யா டயர் சொல்ல மாதிரி ஸோ டயர் பார்த்தீங்கன்னா காண்டி நீ சொல்லுங்க இல்லையா டயர் ஆக்சுவலி வந்து காண்டி கோ அதில் உள்ள மீட்டு டயர் மீட்டுனா டுவல் பர்பஸ் டயர் ஸோ அந்த டயர் தான் போட்டிருக்கோம் அது ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு ரோடு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போக போகிறதுல ப்ளஸ் ஆஃப் ரோடும் எடுத்துகிட்டு போகல ஸோ அங்கே கொஞ்சம் மற்ற டயர்னால் கொஞ்சம் கிடைக்கிற ஃபன்னை விட இதில் கொஞ்சம் ஃபன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அதுக்காக அந்த டயரை போட்டிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு ஃபோர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அது பிளானில் இருந்துச்சு இந்த கொரோனா காலி பண்ணி வச்சு அந்த பிளானை இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக சிலது வந்து நாங்கள் இன்னும் மாடிஃபை பண்ணணும் சிலது வந்து ரீஃபர்பிஷ் பண்ணணும் லைக் புதுசாக இன்னும் கொஞ்சம் அல்ட்ரெல்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக புதுசு மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது ஸோ நண்பா என்னென்னமோ பேசினேன் ஆனால் காற்று வந்து நம்மளை ஃபன் பண்ணிருச்சு பொதுவாக இப்படி தானே நிறைய தடங்கள் வரும் நம்ம அதை தாண்டி அப்படி போயிட்டே இருக்கணும் ஸோ அதனால வாய்ஸ் ஓவர் சும்மா பெருசாலாம் எதுவும் சொல்லலை ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாடிஃபிகேஷன் பார்ட்ஸு அது இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவாச்சுங்கிற ரேட்டு அது இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ அவன் செலவு பண்ணான் எவ்வளோ செலவாச்சுங்கிற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கான் அவன் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரில ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேலே ஆச்சுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டக்குன்னு போய் பார்த்து அவனோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்கவே மாட்டேன் அந்தளவுக்கு கேட்டதில்லைன்னு தான் நினைக்கிறேன் அம்மா கேட்க மாட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கேட்கலாம் ஸோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவனை See you guys in the next video. Until then, bye.